ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லக்ஸரி கார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனால ஹை கிளாஸில் இருக்கக்கூடிய கார்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எங்கே ரொம்ப கம்மி ரேட்டில் செகண்ட் ஹேண்டில் கிடைக்குங்கிறத நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். லக்ஸரி கார்ஸ்னு லிஸ்ட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பிஎம்டபிள்யூ, மெர்சிடிஸ், ஆடி, அதுக்கப்புறம் ஃபெராரி, இந்த மாதிரி சொல்லிட்டே போல நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ஜாகுவாராக இருக்கட்டும், இந்த மாதிரி கார்லாம் வந்துட்டு நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்களாம் அஃபோர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அஃபோர்ட் ஏன் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அதோடய ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. 60-70-80 lakhs அபோவ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த அளவுக்குலாம் நம்ம பட்ஜெட்டு ரொம்ப கஷ்டம் வாங்குறது. ஸோ நம்ம யூஸ்ட் கார்ஸில் வாங்கியாச்சுனாலும் எங்கே கம்மியாக கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையில் பார்த்துருக்கலாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா 2010-11 அடுத்த ஒரு வீடியோவில் கிளிப்பில் போட்டு காட்டுறோம். பிஎம்டபிள்யூவில் 320D நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,50,000 தாங்க. 2010-11 கார்ஸே வந்துட்டு அவங்க வந்துட்டு 11 lakhs கேட்குறாங்க, சரிங்களா? 11 lakhs அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 lakhs கேட்டுட்டு 2011 மாடலுக்கு கேட்குறாங்க. பட் அதை விட பாதி ரேட்டில் எங்கே வாங்கலான்றதை அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த காரை பற்றி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த கடையோட பேர் வந்துட்டு ஹை ஸ்ட்ரீட் கார்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. எப்படா பாதி ரேட்டில் கொடுப்பாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க, அதை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் இந்த ஹை ஸ்ட்ரீட் கார்ஸ் டெல்லியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பிஎம்டபிள்யூ 2009 மாடல் 250i அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் வேரியன்ட், டாப் வேரியன்ட், ஃபுல் ஆப்ஷன், சன்ரூஃபோடு இருக்குது. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ரேட்டு படி பார்த்தீங்கன்னா 10 lakhs-9 lakhs மினிமம் வாங்கியே ஆவாங்க, அது கம்மி கொடுக்க மாட்டாங்க. பட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது, 10 இயர்ஸ் வந்துட்டு டீசல் காருக்கும், 15 இயர்ஸ் வந்துட்டு பெட்ரோல் காருக்கும் அந்த மாதிரி ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஃப்சியே கிடையாது டெல்லியில், ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேட்டு அந்த ரீசன்னால் ஸோ ரேட் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்துட்டு யாருக்கு ரொம்ப யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க, ஏன்னா நம்ம ஒரு ஸ்டேட்டில் இந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இங்கேருந்து வாங்குறதுனால நமக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்குது, அதை தான் சொல்ல போகிறேன். இப்போ நான் சொன்ன அந்த பிஎம்டபிள்யூ 250i வந்துட்டு பெட்ரோல் வேரியண்ட்டு, அதோட ப்ரைஸ் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாதி ரேட்டு நீங்கள் 5 lakh நினைப்பீங்க. பட் 5 lakh கூட இல்லை, 3,90,000 அந்த காரை கொடுக்குறாங்க, வித் உங்களுக்கு என்ஓசியெல்லாம் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் எந்த ஒரு டென்ஷன் எடுக்க வேணாம். இங்கே வாங்குறனால என்னடா யூஸ், எனக்கு ஊருக்கு போனால் ரெஜிஸ்ட்ரேஷன் காசு செலவாகும்னு நீங்கள் கேட்பீங்க. உங்கள் கொஸ்டின் எனக்கு மைண்டில் தெரியுது, பட் அதுக்கும் நான் ஆன்சர் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு கார் நம்ம ஊரில் ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஒரு காரோட வேல்யூவேஷன் இன்வோசிஸில் உங்களுக்கு கார் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. 4 lakh காரை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோட 8% இஸ் ஈக்குவல் டு 32,000, 32,000 வரும். ஸோ உங்களுக்கு அந்த கார் இங்கே 390 கிடைக்கும் போது நீங்கள் ஒரு 32,000 போட்டிங்கன்னா 4.5 கூட தொடாது, 430,000 அந்த கார் உங்கள் கையில் கிடச்சிடும். ப்ளஸ் இங்கேருந்து ஊருக்கும் ஷிப்பிங் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த 430,000 2009 மாடல் ஃபுல் ஆப்ஷன் வண்டி பிஎம்டபிள்யூ நம்ம ஊரில் தலைகீழாக நின்னாலும் கிடைக்காது. இங்கேருந்து வாங்கிட்டு உங்களுக்கு அந்த ரேட்டில் கண்டிப்பாக நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் அந்த ரேட்டு கன்ஃபார்ம் அஃபோர்டபுள் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ஷிஃப்ட்டே வந்துட்டு செகண்ட் ஹேண்டில் 3 lakhs-2 lakhs அவோ தான் இருக்குது. ஸோ ஒரு 50 lakhs-க்கான காரு உங்களுக்கு 4 lakhs-க்குள்ளே கிடைக்குதுன்னும் போது கண்டிப்பாக நம்மளால் வாங்க முடியும். வெறும் 4 lakh-னு இல்லை, 10 lakh-க்கும் இருக்குது, நிறைய ரேட்டில் இருக்குது. மாடலை பொறுத்த இருக்குது, நீங்கள் 14 மாடல் எடுத்திங்கன்னா நம்ம ஊரில் 15 lakhs சொல்லுவாங்க, இங்கே வந்துட்டு 9 lakhs கிடைக்கும். அந்த மாதிரி ரேட் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த ரீசன் ஸ்டாப் பண்ண ரீசனால் வேணுன்றவங்க டக்குன்னு வாங்கிக்கலாம். இங்கேருந்து வாங்குறதுனால பெனிஃபிட் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் பிஸ்னஸாக கூட பண்ணலாம். இங்கே நான் அன்றைக்கி வாங்க போகும்போது நிறைய கஸ்டமர்ஸை பார்த்தேன், அங்கேருந்து கேரளாவிலும் வந்தாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்க. அவர் வாங்கிட்டு என் முன்னாடி பேசிட்டு போகிறார் ஃபோனில், இந்த மாதிரி இந்த காரை நான் வாங்கிட்டேன், வாங்கிட்டு ஊருக்கு வந்துட்டு இந்த காரை 1 lakh rupees எக்ஸ்ட்ராலே விற்றுருவேன் நான் அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தர் பிஸ்னஸாக பண்ணுறாங்க, ஒரு ஒருத்தர் மைண்டுங்க நம்ம சொல்ல முடியாது. பட் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க வந்துட்டு இந்த வீடியோவில் சென்னை அவங்களுக்கு ஒரு கடைக்காரர் யூடியூபர் பண்ணதை நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 10 lakhs சொல்கிறாங்க, 2010 மாடலுக்கு 10 lakhs-11 lakhs, அது எப்படிங்க? அதை விட பாதி ரேட்டில் இங்கே கிடைக்குதுன்னும் போது நீங்கள் எங்கேருந்து வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு ரீசேல் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்களோ 3 வருஷம் யூஸ் பண்ணிட்டு கொடுத்தா கூட நீங்கள் கொடுத்த காசு ரிட்டர்ன் ஆகிடும், உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நான் போட்டு காட்டுறேன், பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு காரை சொல்லியிருக்கேன், அடுத்து ஒவ்வொரு டீட்டெயிலாக வீடியோவில் போட்டு காமிச்சிட்டே வரேன். நீங்கள் எந்த ஒரு டென்ஷனும் எடுக்க தேவையில்ல, ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஓசி, நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க. ரீரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம ஆர்டிஓவில் பேசிவிட்டு எவ்வளோ பர்சன்ட் காசு வாங்குறாங்க, மினிமம் என்னை பொறுத்தவரைக்கும் 8% தாங்க, அதுக்கு மேலே கிடையாது. ஏன்னா 10 இயர்ஸ் பிலோ வண்டி, 15 இயர்ஸ் பிலோ வண்டிக்கு வந்துட்டு 8% தான் வாங்கணும்னு ரூல்ஸ் இருக்குது. இது வாங்குற மூலமாக உங்களுக்கு பிஸ்னஸும் பண்ணிக்கலாம், நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொன்றா நான் வண்டி போட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஹை ஸ்டேட்ஸில் இருக்க காரு. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நான் எல்லாமே போட்டேன்னா பெரிய இதாகிடும். அவங்களோட இன்ஸ்டா ஐடி கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ஸ்டாவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லா மாடலும் இருக்குது.
உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும். பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன அந்த 4 லட்சரூபாக்குள்ளே இருக்கிற கார் இது தான், 2009 மாடலு, பெட்ரோலு 3,900,000 லாஸ்ட்டாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ தான், 2013 மாடல் இது. இது பார்த்தீங்கன்னா கார்பரேட் மாடல்னு சொல்லுவாங்க, ஃபுல் ஆப்ஷன் தான், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே, வண்டி பயங்கரமாக இருக்குது. இது லாஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 825 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸு 2013 மாடலு, இதுவும் பார்த்தீங்கன்னா சி கிளாஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க, ஃபுல் ஆப்ஷனு எல்லாமே. இப்போ பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,50,000 சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஒவ்வொரு காரை பற்றி போட்டு காமிச்சிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த காரை வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு. டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்குது, எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன். பட் கால் பிக்கப் பண்ணலன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒர்க் பிஸி இருக்கும் ஆர்மியில் இருக்கிறனால. ஸோ என்னால் அட்டன் பண்ண முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கான எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நம்பி வந்துட்டு இங்கே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருந்தால் வாங்குங்க. நான் சொல்கிறேன்னெலாம் கிடையாது, எந்த யூடியூபர் சொல்கிறாங்களோ. இப்போ பெரிய பெரிய யூடியூபர்லாம் நான் பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. பெரிய பெரிய யூடியூபர்லாம் காசு வாங்கிட்டு நான் ஓட்ட வண்டியை கூட தட்டுவாங்க. பட் அந்த மாதிரி கிடையாது, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் வாங்குங்கன்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் ஃப்ராட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணிட்டே வாங்க. அந்த கார் அவைலபிள் இருக்கான்னு நானும் உங்களுக்கு விசாரித்து எல்லாமே சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது மாடல் வேணும், எனக்கு இன்னும் வந்துட்டு மாடல் ஹையராக வேணும்னாலும் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன். கன்ஃபார்மாக உங்களுக்கு நல்ல காராக தான் பண்ணித்தருவேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மீண்டும் சந்திப்போம். அன்டில் தட், சி யூ அகெயின். திஸ் இஸ் டேனி சைனிங் ஆஃப். பாய். I guess I'm just a playdate to you.